வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மகிட்ட கன்சல்ட் பண்ண வரவங்க நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா, சார் அந்த யூரின் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு முக்கி போக வேண்டியது இருக்குது சார். யூரின் போகும்போது அப்படியே மெலிசாக நூல் மாதிரி போகுது சார். யூரின் போகும்போது பெயின் இருக்குது சார். யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் உள்ள யூரின் இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலிங் இருக்குது சார். அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளோட நிறைய ஆண்கள் வராங்க. இந்த பிரச்சனைகள் எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுநீர் பையிலேருந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதை, அந்த யூரித்ரால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது, அடைப்பு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது யூரின் போதில் சிரமம் இருக்கலாம். அதில் அந்த மேல் இருத்திராவோட லென்த்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் இருத்திராவோட அளவு வந்து பெருசாக இருக்கும். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா, மேல் இருத்திராவோட இது பார்த்தீங்கன்னா 20-22 சென்டிமீட்டர் இருக்கும். அதே ஃபீமேல் இருத்திராவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4-5 சென்டிமீட்டர் இருக்கும். மேலும் அந்த மேல் இருத்திரா எப்படி கிளாஸிஃபை பண்ணினா, அதில் 4 பார்ட் இருக்கும். அதில் பினேல் இருத்திரா, 2வது பல்பார் இருத்திரா, 3வது மெம்பரேனஸ் இருத்திரா, அப்புறம் ப்ராஸ்டேட் இருத்திரான்னு சொல்லுவோம். அந்த பினைல் அண்ட் பல்பார் இருத்திரா வந்து ஆண்டரி இருத்திரான்னு சொல்லுவோம். அது மெம்பரேனஸ் அண்ட் ப்ராஸ்டேடிக் இருத்திரா வந்து போஸ்ட் இருத்திரான்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, தோல் ஏதாவது அடிபடும் போது அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தழும்பு ஃபார்ம் ஆகி ஹீல் ஆகும். அதே மாதிரி தான் அந்த சிறுநீர் பாதையில் யுரித்ராலையும் ஏதாவது இன்ஜுரி ஆகுது அல்லது இன்ஃபெக்ஷன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கும்போது அதில் உள்ள ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அந்த யூரிட்ரிக் லூமன் வந்து அடைக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரிக்சர் யுரித்ரான்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா இருக்கும்போது அந்த யூரிட்ரிக் லூமன் நேரோ ஆகிறனால அந்த யூரின் ஃப்ளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அப்போ அதனால தான் வந்து யூரின் போரில் சிரமம் வரலாம். இந்த பதிவில் ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா அது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், அதேமாதிரி ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், ஸ்ட்ரிக்சர் யுரித்ராவை எப்படி டயக்னோஸ் பண்ணுவது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது, அதை பற்றி வந்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன். பொதுவாக அந்த சிறுநீர் பாதையில் அடைப்பு, அந்த ஸ்ட்ரிக்சர் உறுத்தர பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, பெண்களை காட்டிலும் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மேலும் இந்த ஸ்ட்ரிக்சர் உறுத்தர எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டீரியர் ஸ்ட்ரிக்சர் போஸ்டீரியர் ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். ஆண்டீரியர் ஸ்ட்ரிக்சர்னா அந்த பினைல் அண்ட் பல்பார் இருத்திரால ஸ்ட்ரிக்சர் வரும்போது ஆண்டீரியர் ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். மெம்பரேனஸ் அண்ட் ப்ராஸ்டேடிக் இருத்திரால ஸ்ட்ரிக்சர் வரும்போது போஸ்டீரியர் ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிக்சர் உறுத்தரம் மோஸ்ட் காமனாக இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பல்பார் இருத்திரை தான், பல்பார் இருத்திரல் ஸ்ட்ரிக்சர் தான் மோஸ்ட் காமனாக பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கும். மேலும் அந்த அடிபடும் போது பார்த்தீங்கன்னா பல்போ மெம்பரேனஸ் ஜங்ஷன் அந்த பார்ட்டில் தான் வந்து மோஸ்ட் காமனாக வந்து பாதிக்கப்படும். அந்த இடத்துல ஸ்ட்ரிக்சர் வர வாய்ப்பு இருக்குது. காசஸ் ஃபார் ஸ்ட்ரிக்சர் இருத்திரம், இந்த ஸ்ட்ரிக்சர் இருத்திரை எதனால் வருது அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரமாட்டிக் இன்ஜுரி, அதாவது அந்த சிறுநீர் பாதையில் அடிபடும் போது பின்னால் வந்து ஸ்ட்ரிக்சர் வரலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஸ்டாடியல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில், இப்போ ஒரு குழியில் வந்து ஒரு தகடு வச்சு மூடி இருக்கும்போது, ஒழுங்காக மூடாத போது நம்ம ஒன் சைடு கால் வைக்கும்போது அந்த என்ன ஆகும், அந்த தகடு டக்குன்னு லிஃப்ட் ஆகி அந்த ஸ்கோட்டம் மற்றும் அந்த ஏனஸ் ரீஜன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த பெரினியல் ரீஜனில் டைரெக்டாக அடிக்கும். அந்த அடிக்கும்போது பல்பார் இருத்திரல இன்ஜுரி ஆகலாம். ஒரு காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா, முரளியும் அந்த வடிவேல் சாரும் ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு வரும்போது ஜனங்கிட்ட மாட்டிக்குவாங்க. அப்போ முரளி சார் எஸ்கேப் ஆகிட்டு வடிவேல் என்ன மாதிரி செவலை தாவுடா தாவு அப்படிம்பாரு. உடனே வடிவில் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணுவார். அப்படியே அந்த ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், பாதியிலே அந்த மூங்கில் உடஞ்சி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காமன் சோத்து மேலே அப்படியே உளுந்துருவார். இப்போ என்ன ஆகும், கரெக்டாக அந்த பெனியல் ரீஜனில் இம்பாக்ட் ஆயிரும். அப்படியே உனக்கு பொண்ணு பார்க்க வந்து என்னோட ஃபியூச்சர் காலி பண்ணிட்டேடா அப்படிம்பாரு. அந்த மாதிரி கரெக்டாக அந்த பெனியல் ரீஜனில் வந்து அடிபடும் போது பல்பார் இருத்தரில் இன்ஜுரி ஆகலாம். இந்த சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும், சடனாக நமக்கு கீழே விழும்போது டக்குன்னு அந்த அது மேலே உட்காந்துட்டுன்னு வச்சுக்க, அந்த பெரினல் ரீஜன்லாம் வந்து அடிபடும் போது பல்பார் யுரித்ரா இன்ஜுரி ஆகலாம். அடுத்தது இந்த பெல்விக் ஃப்ராக்சர் இருக்கும்போது யுரித்ராவிலையும் இன்ஜுரி வரலாம். அது என்னென்னா பெல்விக் ஃப்ராக்சர் யுரித்ரல் டிஸ்ட்ராக்ஷன் டிஃபெக்ட்னு சொல்லலாம், பிஎஃப் யூடிடின்னு சொல்லுவோம். அது என்ன, அந்த பெல்விக் ஃப்ராக்சர் ஆகும்போது அந்த பியூபோ ப்ராஸ்டாட்டிக் லெகமெண்ட் என்ன ஆகும், அந்த யுரித்ரா பிடிச்சி இழுக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த பல்பு மெம்பரன்ஸ் ஜங்ஷன்லாம் வந்து பாதிப்பு வரலாம். அடுத்தது இன்ஃபெக்ஷனால் ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா வரலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதனால் ஒருத்தருக்கு இருந்தனாலும் பின்னால் வந்து ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா வரலாம். அதில் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா கோனோகாக்கல் யுரித்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த கோனோகாக்கல் யுரித்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் பின்னால் வந்து இந்த ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா வரலாம். மேலும் வந்து கிளைமேடியா இன்ஃபெக்ஷனாலையும் சரி, அதே மாதிரி யூரியோபிளாஸ்மா யூரியோலைட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் பின்னாடி வந்து ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா வரலாம். ஸ்ட்ரிக்சர் யுரித்ரா அடுத்த காசு பார்த்தீங்கன்னா பிஎக்ஸோன்னு சொல்லுவோம், பெலனைட்டிஸ் ஜீரோட்டிக்கோ ஆப்ளிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா அந்த யூரின் போகக்கூடிய பகுதியில் அந்த நுனித்தோல் மட்டும் அந்த கிளான்ஸ் அந்த மொட்டுமாக இருக்கிற பகுதியில் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும்போது பின்னால் வந்து அந்த யூரித்ராவை அஃபெக்ட் ஆகிட்டு ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா வரலாம். அடுத்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா காஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜெனிக். அதுனா எப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த யூரின் பாதையில் அந்த ஃபோலிக் கத்திட்டு போடுவோம். அந்த ஃபோலிக் கத்திட்டு போடும்போது அந்த இன்ஜுரி ஆகும்போது பின்னால் வந்து இந்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா வரலாம். அடுத்தது இடியோபதிக் காஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு அடிபட்டிருக்காது, இன்ஃபெக்ஷன் இருக்காது, எந்த ரீசனுமே இருக்காது, இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரிக்சர் வரலாம். அதான் வந்து இடியோபதிக் காஸ். காஸ் வந்து நாட் நோன். இந்த யூரின் பாதையில் இன்ஜுரி ஆகும்போதும் சரி, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதும், அதில் இன்ஃபெக்ஷன் மற்றும் அந்த இன்ஃப்ளமேஷனால் வெளியில் எப்படி அந்த அடிபடும் போது இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தழும்பு ஃபார்ம் ஆகுதோ, அதே மாதிரி உள்ளேயும் வந்து தழும்பு ஃபார்ம் ஆகி இந்த ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த யூரிட்ரிக் லூமனை வந்து அப்படியே அடைக்கும். அடைச்ச வந்து ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா வந்து ஏற்படும். மேலும் வந்து யூரின் ஃப்ளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிக்சர் இருக்கும்போது யூரின் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு முக்கிய போகிறமா இருக்கும். மேலும் அந்த யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா தின் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின், யூரின் போகும்போது அப்படியே நூல் மாதிரி மெலிசாக போகும். மேலும் வந்து பிளேயிங் ஆஃப் யூரின், யூரின் போகும்போது அப்படியே வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மேலும் வந்து யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் அந்த உள்ளே வந்து யூரின் வந்து தங்கலாம். அதை வந்து சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் எம்டின்னு சொல்லுவோம், இந்த அடைப்பு இருக்கும்போது. மேலும் வந்து அதே வந்து அந்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கும்போது யூரின் போகும்போது பிளட் வர்றது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா எப்படி கண்டறிவது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிக்சர் அந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கும்போது மருத்துவரை அணுகும்போது ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி, அடுத்தது வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அதில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் போகக்கூடிய பகுதியில் அது பிஎக்ஸோ சேஞ்சஸ் இருக்கா, பலன்ட்ரிஸ் ஜீரோட்டிக்கா, ஆப்லிட்டிஸ் அந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கா, பைமோசிஸ் இருக்கா, அதே மாதிரி ஸ்கார் டிஷ்யூ இருக்கா, இந்த பினல் யூரித்ரா பல்பார் யூரித்ரா ஏதாவது வந்து பால்பேட் பண்ணும்போது ஸ்கார் டிஷ்யூ இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். மேலும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோஃப்ளோமெட்ரி. இந்த யூரோஃப்ளோமெட்ரினா என்னென்னா, யூரின் போகும்போது யூரினோட வேகத்தை கண்டறியக்கூடிய கருவி. திரு யூரின் போகும்போது மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ யூரின், அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ யூரின் போகிறாங்க, யூரின் ஃப்ளோ எப்படி போகுது, தன்மை எப்படி இருக்குது, கண்டினியூஸாக இருக்கா, யூரின் போகும்போது விட்டு விட்டு போகிறாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து இதில் கண்டறிய முடியும். ஒரு கிராஃப் பேட்டர்னில் வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஷேப்டு கர்வாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா இருக்கும்போது அந்த அடைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாட்டோ கர்வும் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கொஞ்சமாக அப்படியே யூரின் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதான் இந்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ரான்னு சொல்லுவோம். அடுத்தது ஏயூஜி. ஏயூஜினா அசெண்டிங் யூரித்ரோகிராம். அதுனா என்னென்னா, நம்ம அந்த யூரின் பாதை வழியாக அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ரே மூலயமா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த சிறுநீர் பாதையில் எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்டறிய முடியும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் பாதை ஃபுல்லாகவே அடைச்சிருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ வந்து கான்ட்ராஸ்ட் உள்ளே போகாது, மேலே எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், மேலேருந்து கான்ட்ராஸ்ட் வந்து எக்ஸ்ரீட் பண்ணுறது, அது பேர் வந்து மிக்ஸ்ரேட்டிங் சிஸ்டோ யூரித்ரோகிராம்னு சொல்லுவோம், அல்லது அப்போசிங் யூரித்ரோகிராம்னு சொல்லுவோம். கீழேருந்து ஏயூஜி பண்ணிவிட்டு மேலேருந்து எம்சிவி பண்ணும்போது என்ன ஆகும், கீழேருந்து எவ்வளோ அடைப்பு இருக்குது, அதேமாதிரி மேலேருந்து எவ்வளோ தூரம் கான்ட்ராஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டிக்ஸரோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிய முடியும். மேலும் இந்த எம்ஆர்ஐ பண்ணும்போதும் ஸ்டிக்ஸரோட லென்த்து வந்து கண்டறிய முடியும். ஸ்டிக்சர் யூரித்ரா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த ஸ்டிக்ஸரோட லென்த்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி பாதிப்பு எந்த இடத்துல இருக்குது, பினைல் இருக்கா, பல்பார் இருக்கா, மெம்பரைனஸ் இருக்கா, ப்ராஸ்டெடிக் யூரித்ரால் இருக்கா, மேலும் வந்து ஃபுல்லாகவும் இன்வால்வ் ஆகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பேன் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர்ம்பாங்க, மியாட்டஸ்லேருந்து ஃபுல் யூரித்ராவும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸ்ட்ரிக்சரோட தன்மையை பொறுத்தும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் மாறுபடும். அதில் ஃபஸ்ட்டு வந்து யூரித்ரல் டைலட்டேஷன். அது என்னென்னா, ஒரு யூரித்ரல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஒரு மெட்டல் டைலெக்டர் இருக்கும், டைலெக்டரை வச்சு அந்த சிறுநீர் பாதையை வந்து டைலட் பண்ணக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சிறுநீர் அந்த பாதையுள்ள இந்த ஸ்ட்ரிக்சரோட லென்த்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஸ்கார் டிஷ்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எண்டோஸ்கோபி மூலிமா உள்ளே போயிட்டு இந்த ஸ்கார் டிஷ்யூ வந்து கட் பண்ணிவிடும். அதான் வந்து ஆப்டிக்கல் இன்டர்னல் யூரித்ராட்டமின்னு சொல்லுவோம். அடுத்தது யூரித்ரல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அதை வந்து யூரித்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கார் டிஷ்யூ இருக்கும்போது அந்த ஸ்கார் டிஷ்யூ வந்து எக்ஸிஷன் பண்ணிவிட்டு அந்த நல்லா இருக்கிற ரெண்டு யூரித்ராவோட எண்டையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடியது. எக்ஸிஷன் என் டு எண்ட் அனஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அனஸ்மோஸ்டிக் யூரித்ரோபிளாஸ்டி அந்த மாதிரி சர்ஜரி பண்ணலாம். மேலும் சைஸ், ஸ்ட்ரிக்சரோட சைஸ் வந்து மோர் தேன் 2 சென்டிமீட்டர் இருக்குது, கார்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுமோ, அப்போ வந்து நம்ம வாயிலிருந்து அந்த தோல் எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். பக்கல் மீக்கோசல் கிராஃப்ட் யூரித்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். பிஎம்ஜி யூரித்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறது பண்ணோம், அதான் ஆக்மெண்டட் யூரித்ரோபிளாஸ்டி. மேலும் வந்து வேறு சில அந்த கிராஃப்டெலாம் வச்சு இந்த யூரித்ரோபிளாஸ்டி பண்ண முடியும். வேறு லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ இன்ஜினியரிடு கிராஃப்ட் அதை வச்சு பண்ணலாம். அதே மாதிரி அந்த பக்கல் மீக்கோசல் செல்லு அதை வச்சு இந்த ஸ்டெம்செல் தெரப்பி மூலியமாகவும் ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா க்யூர் பண்ண முடியும். ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா காம்ப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிக்சர் யூரத்ரா இருக்கும்போது யூரின் முக்கி முக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிக்சர் அடைப்பு பகுதிக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், அந்த யூரத்ரல் டைவர்ட்டிக்குலாம் வரலாம். மேலும் வந்து சிறுநீர் பாயில் ப்ரெஷர் அதிகமாகி அந்த சிறுநீர் பையில் வந்து டைவர்ட்டிக்குலாம் மட்டும் அந்த சிறுநீர் பையில் பாதிப்பு வரலாம். மேலும் பின்னாடி பேக் ரிஃப்ளெக்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், பயலாட்டல் ஹைட்ரோ இருட்டோ நெஃப்ரோசிஸ் வரும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கும்போது சிறுநீரகத்தையும் பாதிக்கலாம். உங்களுக்கு யூரின் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முக்கி போகிறீங்களா, யூரின் போகும்போது வலி இருக்க, யூரின் போகும்போது அப்படியே மெலிசா நூல் மாதிரி யூரின் போகுது, யூரின் போகும்போது ஸ்ப்ளே ஆகுதா, யூரின் வந்து அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, யூரின் போனதுக்கப்புறம் உள்ளே யூரின் தங்கியிருக்கிற ஃபீலிங்கு, யூரின் போகும்போது பிளட்டு வர்றது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் சிறுநீரக மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னு வந்து கண்டறிந்து அது ஸ்ட்ரிக்சர் யூரத்ராவாக இருந்துச்சுன்னா அதுக்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த ஸ்ட்ரிக்சர் யூரத்ரானால வரக்கூடிய அந்த பாதிப்புகள், இந்த சிறுநீர் பை அந்த சிறுநீரகத்தோட பாதிப்புகள்லாம் தவிர்த்துட்டு உடலையும் சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையின் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கொள்ள முடியும். நன்றி.